ஹாய் வீவர்ஸ், நான் சுதா ராஜமாணிக்கம். வெல்கம் டு சுதா மல்டி இன்னோவேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் பப்பாயா ஷாகி டுக்டா பண்ண போகிறோம். இது ரொம்ப டெலிசியஸாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பப்பாளி எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் சீவி எடுத்துக்கலாம். இதில் அரை பப்பாளி வந்து நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ பப்பாளியை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச பப்பாளியை ஒரு பவுலில் சேர்த்துட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மேசரேட் பண்ணுறதுக்காக வச்சிடலாம். அடுத்து இந்த மாதிரி பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்க லிட்டு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு இந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் பொறிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடக்கூடாது. இந்த மாதிரி பொன்னிறமாக இருக்கணும். மீதி இருக்க பிரெட் எல்லாம் கூட நம்ம இதில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது சுகர் சிரப் பண்ணுறதுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, சர்க்கரை நல்லா கரைஞ்சி இந்த மாதிரி கொதிக்குது. இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு போதுமானது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொறிச்சு வச்ச பிரெட் ஸ்லைஸ் எல்லாம் வந்து இதில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் திருப்பி போட்டு டிப் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரபடி பண்ணுறதுக்கு 1/2 லிட்டர் பாலை இந்த மாதிரி நான் காய்ச்சிக்கிறேன். பாலை நம்ம காய்ச்சும் போது இந்த மாதிரி ஆடை வரும் இல்லையா, பாலாட, அதை இந்த பாத்திரத்தோட ஓரங்களில் அப்படியே நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சிருந்தோம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம அடிக்கடி இந்த பாலாடைய எடுத்து அந்த ஓரங்களில் ஒட்டி விட்டுருந்தோம். இந்த பாலோட அளவு பாதி அளவாக குறையிற வரலையும் இந்த பாலை நம்ம திக்காக காய்ச்சிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ 2 டீஸ்பூன் போல சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்க, நல்ல திக்காயிடுச்சு பால். இப்போ அந்த ஓரங்களை நம்ம சேர்த்து வச்ச பாலாடையெல்லாம் நம்ம திரும்பவும் அந்த பாலில் எடுத்து விட்டுட்டு 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்து கலந்துக்கலாம். நம்ம ரவை சேர்க்கறனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இதுக்கு வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்கோ, ஏலக்காய் பவுடரோ இல்லை குங்குமப்பூவோ சேர்க்க தேவையில்லை. இந்த ஃப்ளேவரே ரொம்ப ரிச் டேஸ்ட்டில் இருக்கும். தேவையில்லாமல் செலவு பண்ணவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ட்ரையான ரோஸ் பட்டல்ஸை கலந்துக்கலாம். இந்த ரபடிக்கு டேஸ்ட்டே இந்த ரோஸ் பட்டல்ஸ் கலக்கிறது தான். அதனால் கண்டிப்பாக இதை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் திக்காக விடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பப்பாயா ஷாகி டுக்கடாவை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம மேசரேட் பண்ணி வச்ச பப்பாயா எடுத்துக்கலாம். இதில் வந்து கீழே வந்து சுகர் சேர்த்தோம் இல்லையா, அது வந்து ஜூஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடுக்கு. இப்போது இதில் 2 ஸ்பூன் அளவு பப்பாயா சேர்த்துக்கலாம். இப்போ அந்த ஜூஸ் ஃபார்ம் ஆனது இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம பொறிச்சு சுகர் சிரப்பில் டிப் பண்ணி வச்ச பிரெட்டை சேர்த்துக்கலாம். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு ரபடி சேர்த்துக்கலாம். திரும்பவும் 2 ஸ்பூன் அளவுக்கு பப்பாயா சேர்த்துக்கலாம். அடுத்து பிரெட், அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு ரபடி சேர்த்துக்கலாம். இதுக்கும் மேலே கொஞ்சம் போல பப்பாயா வச்சுக்கலாம். பாருங்க, நம்ம பப்பாயா ஷாகி துக்கடா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டெலிசியஸாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களோட டாப் மோஸ்ட் ஸ்வீட் ரெசிபியில் இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரிச் டேஸ்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலோட அப்கமிங் வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். மேலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.